وجيم بسم الله الرحمن الرحيم هو الذي بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشأ لم يكن لا حول ولا قوة إلا بالله من أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم واتبع سبيل من أناب إلي கண்ணியத்திற்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரிய சிறப்பான இந்த சரியத் தொடக்க கூட்டத்தினுடைய தலைவர் எங்கள் மஜ்லிஸ் உலமா சபையினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஹஜ்ரத் அவர்களே, சுருக்கமாக அதே நேரத்திலே சொல்ல வேண்டிய கருத்துக்களை மிக தெளிவாக சொல்லி அமைந்து வரவேற்புரையாற்றிய என்னுடைய செயலாளர் அலிசன் ஹஜ்ரத் அவர்களே, மகரிபுக்கு பின்னாலே மிக சிறப்பான முறையிலே வேதனையை உணர்ச்சியாக வெளிப்படுத்தி சொல்ல வேண்டிய கருத்துக்களை மிக தெளிவாகவும் அழுத்தமாகவும் சொல்லி அமைந்திருக்கக்கூடிய என்னுடைய அண்மையான நண்பர் சங்கைக்குரிய ஹைதர் அலி ஹஜ்ரத் அவர்களே, இங்கே ஏராளமான உலமாக்கள் வந்திருக்கிறார்கள், கண்ணிமிக்க பெருமக்கள் இருக்கிறார்கள், அருமையான இளைஞர்கள் வந்திருக்கக்கூடிய அனைவரையும் உங்கள் எல்லோரையும் வரவேற்றவனாக என்னுடைய வார்த்தைகளை நான் தொடங்குகிறேன். சலாம் சொல்லும் பொழுது பதில் சொல்வது வாஜிப் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு சொல்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கொஞ்சம் கவனிங்க இந்த விஷயத்தை, சும்மா பயான் அப்படிங்கிறது இல்லை, சில விஷயங்களை கொஞ்சம் கவனிச்சுக்காங்க. பெருமக்களே, இப்போ சில ஒரு வாரத்துக்கு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு கூட்டம் போட்டாங்க, இருதினபித்துவ கூட்டங்கிற பேர்ல. அதை பத்தி ஒன்றும் பேசல, பூரா நபிமார்கள், வலிமார்கள், இமாம்கள், அசர்த்துமார்கள், ஆலிம்கள், பூரா எல்லாத்தையும் திட்டி எப்போ உள்ளது போல எல்லாத்தையும் திட்டி பேசினாங்க. பெருமக்களே, அடிப்படையாக நாம் ஒரு விஷயத்தை, சில விஷயங்களை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நம்ம இமாம்களை பின்பற்றுவது சம்பந்தமாக நாம சில விஷயங்களை தெளிவாக விளங்கிக்கிறோம். பின்பற்றுவது மூன்று விஷயங்கள் இருக்குது. ஒன்று கொள்கைகள், இன்னொன்று தெளிவாக மார்க்கத்தில் சொல்லப்பட்டவைகள், மூன்றாவது தெளிவாக சொல்லப்படவில்லை ஆய்வு செய்து எடுக்க வேண்டும். இது இமாம்களை நாம எதிர பின்பற்றோம் சொன்னா தெளிவாக சொல்லப்படாத ஆய்வு செய்து எடுக்க வேண்டிய இந்த மூன்றாவது விஷயத்தில் தான் பின்பற்றுகிறோம். கொள்கைகள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, தெளிவாக சொல்லப்பட்ட விஷயங்கள் முகத்துவது நாள் இருக்காது, எந்த இமாமையும் கேட்க வேண்டியதில்லை, அது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்ப தெளிவாக சொல்லப்படாத விஷயங்களை அதற்குள்ள தகுதி உள்ளவர்களை பின்பற்றலாமா? அதற்கு அலாரம் இருக்கிற மார்க்கத்தில் அதில் நான் சொல்கிறதா என்றால் எத்தனை ஆயத்துக்களை சொல்ல வேண்டும்,
சிராத்தல் நவீன நைத்தாலேயும் அல்லா சொல்வான், யா அல்லாஹ் எங்களுக்கு சிராத்த முஸ்தகீமை தா என்று சொல்லிவிட்டு சிராத்தல் நவீன நைத்தாலேயும் உன் அருகத்த நன்மக்கள் நடந்த பாதையிலே என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். சாலிஹீன்களுடைய பாதை நாம் எப்பொழுதுமே ஓரக்கூடிய சூரத்தில் பாத்தியாவிலே உள்ள செய்திதான். அதே போல குரானில் அல்லாஹு தாலா 9வது அத்தியாய 100வது வசனத்திலே சொல்வான், والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان நன்மக்களான முன்னோர்கள். சில பேருக்கு அல்லாஹ் தர மண்டையில ஒரு குட்டி குட்டி சொல்றான், அப்படி சொல்ற மாதிரி அந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், மினல் முஹாஜிரீன வல் அன்சார், முஹாஜிர்கள் அன்சாரிகள். என்ன முன்னோர்கள் சொன்னா கூட அது யாரையும் சொல்றாங்கன்றாங்க. அல்லாஹ் தர குறிப்ப சஹாபிகள் என்று சொல்கிறான், நாங்கள் சஹாபிகளை பின்பற்ற மாட்டோம். யாருக்கு பதில் சொல்றீங்க? அல்லாஹ்வுக்கா? அல்லாஹ் சொல்கிறானே, வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார், முன்னோர்களான நன்மக்கள் முஹாஜிர்கள் அன்சாரிகள், வல்லதீன தபஊஹும் பிஹஸான் அவர்களை பின்பற்றியவர்கள், அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான் சொல்றானே. அல்லாஹ்வுடைய பொருத்தம் உங்களுக்கு இல்லை என்பதை உங்கள் வாயினாலேயே சொல்ல வேண்டும். நாங்கள் சஹாபிகளை மறுக்கிறோம், பின்பற்ற மாட்டோம். அல்லாஹால பின்பற்ற சொன்னான், அது என்ன செய்யணும்? அல்லாஹ் சொல்லுகிறான், ஆயத்தான் விளங்கு நம்பர் கூட்டான் அவன் தெரிய மாட்டேங்குது. சொல்கிறேன், 9வது அத்தியாயம் 100வது ஆயத்து அல்லாஹ் குர்ஆன் சொல்லி, என்ன நான் ஒரு ஆயத்து பேசிட்டு இருந்தது அல்லாஹால சஹாபிகளை பின்பற்றும் குர்ஆன்ல சொல்றான். அப்படி இருக்கவே செய்யாதுங்கிறான், அப்படி இருக்கவே செய்யாது. தெரியாதுன்னு தெரியாதுன்னு சொல்லு, நீங்கள் சரியாக விளக்கம் இல்லாதவர்களாக இருந்தால் விளக்கம் உள்ளவர் இடத்தில் கேட்டுக் கொள்ளுங்கள். 16:43 சொல்லுங்க, உட்காந்துக்கங்க சார், உட்காந்து நிற்கிறாங்கன்னா உட்காந்துக்காங்க, ஆளுக்கு தோத்து வந்து உட்காந்து வசதியாது. பெருமக்களே, ஆயத்து நிறைய இருக்குது. நான் இப்ப அங்க சம்பந்தப்பட்ட அங்க குரான், நான் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை சொல்லணுங்கிறதுக்கான நான் அந்த விஷயத்தை அறையில விட்டுட்டேன். ஏன்னா இப்போ தனி குரான் ஆயிடுச்சு, தனி குரானுங்க. சமுதாயத்துல இவங்க செய்யற இந்த செயல்களை வந்து ஒரு பிஜேபிக்காரன் செய்தாச்சுன்னு சத்தம் போடுவோம் நம்ம. ஆனா பேரு இவன் அப்படிலாம் அத்துலாமா செய்யல அப்படி செய்யல அப்படின்னு வச்சுக்கிட்டான். அதனால நாம உடனே தவிர இல்லைன்னு சமூக ஒட்டுமொத்தமும் எதிர்த்து நின்றிருக்கும். பேர் வச்சுக்கிட்டு அதனால நீ தப்பிச்ச. ஒரு பிஜேபிக்காரன் செய்ய முடியாத அயோக்கியத்தனத்தை, அவர்கள் செய்யாத சமூக விரோத செயல்களை மாற்றம் என்ற பெயரால் செய்து கொண்டிருக்கிறார்கள், மாற்றம் என்ற பெயரால் செய்து கொண்டிருக்கிறார்கள். பெருமக்களை நான் சொல்கிறேன், அசத்து வந்துட்டா நான் முடிச்சிருவேன். அதுவரை சம்பந்தமா நான் சம்பந்தமா சொல்றேன் பெருமக்களே. நீ பயப்படாது, எத்தனை ஹதீஸ் வேண்டும்? அப்ப அதுல கேட்கிறாங்க, இவ்வளவு பல இடங்கள்ல கேட்கிற கேள்வி, குரான் ஒண்ணு, ஹதீஸ் ஒண்ணு, மார்க்க ஒண்ணு, ரசூலுல்லாஹ் ஒண்ணு, எதுக்கு இமாம் சாஃபி, எல்லாம் ஹனபி? நல்ல கேள்வி. அப்படியும் எங்களை சொல்லிட்டு நீ எத்தனை பேர் இருக்கியா? அப்படியும் எங்களை சொன்னீங்க இல்லையா? நீ எத்தனை பேர் இருக்கியா? துன்யாவில் எங்கேயுமே 4 பேர்னால் கொண்டாடுறாங்க, நம்ம ஊர் 4 பேர்னால் கொண்டாடுறாங்க. 4 பேர்னால் கேட்கறவங்களும் ஆச்சரியப்படுறாங்க. இதை விட இன்னொரு செய்தி என்னன்னா, இந்த வருஷம் ஹஜ்ஜில் ஜித்தாவில் சில பிள்ளைகள்லாம் நேற்று சொன்னாங்க, ஊரில் 4 பேர்னால் கொண்டாடுறது இல்லை சத்து, நம்ம ஊர்ல இருந்து வந்து 5-6 பேர் துன்யா கூட சேர்ந்து ஒரு நாள் அரபா கொண்டாடுது. நீ ஒரு நாளைக்கு முன்னாடி அரபால இருந்துட்டு வந்துட்டான். துன்யாவில் உள்ள அவ்வளவு பேர் பாலா போனவன், துன்யாவில் உள்ள அவ்வளவு ஹாஜிகளும் தப்பு செய்கிறார்கள், நீங்க அரபா ஒரு நாளைக்கு முன்னாலே கண்டுபிடிச்சு வந்து போயிட்டு வந்துட்டாங்கன்னா கொஞ்சமாவது வேணுமா இல்லையா? சரி, அவங்க கேட்கறாங்க, குரான் ஒண்ணு, ஹதீஸ் ஒண்ணு, மார்க்க ஒண்ணு, தீன் ஒண்ணு, ஹதீஸ் இல்ல, ரசூலுல்லாஹ் ஒண்ணு, நீங்க என்னங்க 4? நல்ல கேள்விதான், கேள்வி நல்ல கேள்வி. ஹதீஸ்ல வரும், அபூதாவுல வரும், திருமதியில வரும், எல்லாத்துக்கும் நம்பர் பார்க்க தெரியும். நாங்க ஹதீஸ் கிதாபத்தை பார்க்கிறோமே தவிர நம்பர் தெரியல. தேவைப்பட்ட அண்ணன் சொல்லிக்கிறோம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட 2 சஹாபிகள் வருகிறார்கள். யார் அவங்கன்னு சொன்னா, தயமம் செய்து தொழுதார்கள். ஒரு ஆள் தயமம் செய்து தொழுதுட்டாங்க, தண்ணி இல்லாததுனால தயமம் செய்து தொழுதுட்டாங்க. அப்புறம் தண்ணி வந்துருச்சு, வந்த பிறகு இந்த 2 பேர்ல ஒரு ஆள் என்ன செய்தாங்கன்னா, தண்ணி இல்லாம இருந்து
செய்ததுனால தைமம் செய்து தொழுது, அது தண்ணி வந்துருச்சு அதனால தைமம் தண்ணி செய்வதும் செய்து ரெண்டாவது தொழுவும் ரெண்டாவது தொழுவிட்டாரு. இது இந்த ரெண்டு பேரும் சன்னாசிலிருந்து வர்றாங்க. ஒரு ஆள் சொன்னாங்க, நான் இதுமே நான் தைமம் செய்து தொழுவிட்ட பிறந்தாலும் தொழுவு முடிஞ்சிருச்சு அதனால நான் ரெண்டாவது தொடரல, இது ரெண்டாவது தொழுதார், எது சரின்னு கேட்கிறாங்க. ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பட்டது. செல்லாலி செல்லா ரெண்டையும் சரிகின்றான். அசமுத்த சுண்ணத்தை யார் தைமம் செய்து தொழுதாரோ ரெண்டாவது தொழலியோ அவரை பார்த்து சொன்னாங்க, சுண்ணத்திற்கு நேர்பாடாக என் வழிக்கு நேர்பாடாக நீங்கள் நடந்திருக்கிறீர்கள். இவரையும் செல்ல அசலம் பாராட்டினாங்க, உங்களுக்கு ரெண்டு கூட இருக்குதுங்க அப்படின்னு பாராட்டினாங்க. இரண்டையும் சரிகின்றார்கள் குறை சொல்லவில்லை. இரண்டு சரியானதா இல்லையா, இரண்டு கருத்து என்பது மார்க்கத்தில் சரியானதா இல்லையா. அதே போல புகாரியில் ஒரு ஹதீஸ் வருது, செய்யணும் அமிர்தல் சத்தாம் எல்லாம் சொல்கிறார்கள், எனக்கு பின்னால் யார் ஹலீஃபா என்று நான் நிர்ணயித்தாலும் சரி, யார் என்று நிர்ணயித்தாவிட்டாலும் சரி, ரெண்டும் சரிதான். எனக்கு பின்னால் யார் ஹலீஃபான் நான் நியமிக்கலன்னா அதுவும் சரிதான். என்ன சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு பின்னால் யார் ஹலீஃபான் குறிப்பிட்டு சொல்லல, எனக்கு பின்னால் இன்னார்தான் ஹலீஃபா என்று நான் குறிப்பிட்டு சொன்னால் அதுவும் சரிதான். செய்யணும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனக்கு பின்னால் ஹலீஃபா யார் என்று நியமித்தார்கள் சொன்னார்கள். இப்படி சொன்னாலும் சொல்வார், சுல்தாக்கு மாத்திரம் அபூபக்கர் தான் சொன்னாங்கன்னு சொன்னாலும் சொல்லுவான். பெருமக்களே புகாரில வரும், அதே மாதிரி ஹதீஸ்ல புகாரில வருது, முஸ்லீம்களே வருது. சல்லாசில ஒரு கூட்டத்தார சொல்லி அனுப்புனாங்க, நீங்க வந்து பனு குறைவா என்ற கூட்டத்தாரிடத்துல போய் அங்க வரி வசூல் பண்ணிட்டு வாங்கன்னு ஒரு கூட்டத்தை அனுப்புறாங்க. அனுப்பும் பொழுது சல்லாசில சொன்னாங்க, அசல் தொழுகையை நீங்கள் பனு குறைவா என்ற கூட்டத்தாரிடத்தில் சென்றுதான் தொழ வேண்டும் சொன்னாங்க. சொன்னாங்க நம்ம வேகமா போகணுங்கிற கருத்துல தான் அசர் அசர் அங்க போய் தொழுங்கன்னு சொன்னாங்களே தவிர அசர் கலாவாக்க வேண்டியது இல்லை அப்படின்னு ஒரு கூட்டம். சஹாபிகள் இன்னொரு கூட்டம் சொன்னாங்க, இல்ல இல்ல சல்லாசனுடைய வாக்கு இல்லையா, அதனால நம்ம கதா வானாலும் சரி அங்கே போய் தான் தொடங்கணும். சஹாபிகள் ரெண்டு வருகிறார்கள், ஒரு கூட்டம் அங்க தொழுந்துச்சு, இன்னொரு கூட்டம் அங்க போய் தொழுதாங்க. ரெண்டு பேரும் சல்லாசனத்தை வந்தாங்க. அல்லாஹுடைய ரசூல் ரெண்டு பேரையும் பார்த்து சொன்னார்கள், அசபத்துமா இரண்டு பேரும் சரியாகத்தான் செய்தீர்கள் சொன்னாங்க. மாறுபட்ட கருத்துக்கள் சரியாகுமா இல்லையா, நூற்றுக்கணக்கான ஹதீஸ்கள் இருக்குது, வரலாற்று நிகழ்வுகள் இருக்கிறது, சஹாபிகளுடைய செய்திகள் இருக்கிறது. பெருமக்களே அது மாதிரி மாற்று கருத்துக்கள் என்பது சரியாகும் என்பதற்கு ஏராளமான செய்திகள் இருக்கிறது. அவர்கள் தங்களுடைய நான் வீடு கூட மாட்டேன் சத்தியம் பண்ணிட்டார். ஒரு ஹீம் சத்தியம் பண்ணிட்டு என்ன ஹீம், ஒரு காலம், இந்த காலத்தின் அளவு என்ன என்பதை அதற்கு பிறகு தான் யோசிக்கல. அதற்கு பிறகு செய்யணும் அபூபக்கர் சித்திகள் தான் அவங்க சந்திக்கிறார். அவங்க எல்லாம் சொன்னாங்க, இந்த மாதிரி என்னுடைய மனைவி இடத்தில் ஒரு ஹீம் வீடு கூட மாட்டேன் சத்தியம் பண்ணிட்டேன், ஹீம் என்ன அர்த்தம் கேட்கிறாங்க. மனசு வேதனை இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டமே உலகத்தினுடைய இந்த சுகம் இருக்கிறதே இதெல்லாம் மௌத்து வரை காசியில் கூட வரும். வார்த்தைக்கு மௌத்துன்னு அர்த்தம், அதனால மௌத்து வர நீங்க வீடு கூட முடியாதுன்னு உமர் தான் சொன்னாங்க. கியாமத்திலிருந்து எங்க வந்திருக்குது, மௌத்துக்கு வந்திருக்காங்க, ரெண்டு ஒண்ணுதான், வீடு கூட முடியாதுன்னா கியாமத்து என்ன மௌத்து என்ன. அதுக்கு பிறகு ரெண்டாவது இவங்க அதில் செய்யணும் உஸ்மான் சந்திக்கிறாங்க,
அவங்களை சந்திச்சவன் அதற்கு உஸ்மான் தான் சொன்னாங்க. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், தூத்தி உக்குலஹா குல்லஹீனின் பேதினி ரப்பிஹா. அல்லாஹ் சொல்கிறான், ஒவ்வொரு பருவத்திலேயும் விளைச்சலை தருகிறது விளை நிலங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த இடத்தில் அல்லாஹு தஆலா ஹீன் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். அந்த ஹீன் என்பதற்கு ஆறு மாசம் அர்த்தம். கியாமத்திலிருந்து மௌத்துக்கு வந்து ஆறு மாசம் ஆயிடுச்சு. நல்ல கவனிக்கிற எல்லாரும் ஆயத்தை சொல்கிறார்கள், எல்லோரும் ஆயத்தை சொல்கிறார்கள். மாறுபட்ட கருத்துக்கள் சரியாகுமா இல்லையா பார்க்கும் சொல்கிறது. இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதற்கு அலி அல்லாஹ்வை சந்திக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வின் நல்லடியார்கள் காலையிலும் மாலையிலும் அவனை தஸ்பீஹ் செய்வார்கள். அவர் சொல்லும் பொழுது அல்லாஹு தஆலா காலை என்பதற்கு ஹீன் என்பதை பயன்படுத்துகிறான், மாலை என்பதற்கு ஹீன் என்பதை பயன்படுத்துகிறான். காலையில் சொன்னா மாலையிலும் இங்கு வேலையை ஆரம்பிச்சுக்கலாம், சாயங்காலம் சொன்னா காலையிலிருந்து ஆரம்பிச்சுக்கலாம். நான்கு கருத்துக்கள், நாலு பெருமக்கள், நான்கு பேரும் ஆயந்தே சொன்னார்கள். எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு இதை அஹமத் ரசூல் இல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லாசந்தம் போறாங்க. அப்பந்தான் அல்லாஹுடைய ரசூல் சொன்னாங்க, என் சஹாபிகள் வானில் விழும் நட்சத்திரத்தை போல யாரை பின்பற்றினாலும் நீங்கள் ஹிதாயத்தை வெற்றிவிட்டீர்கள். அவருக்கு இன்னொரு சின்ன சந்தேகம், யார சொல்ல இப்ப நான் எப்படி நடக்கிறது அப்படின்னு சேர்த்து சொல்லிடுங்களேன்னாங்க. சல்லாசன் மாறுபட்ட கருத்துக்கள் சரியாகுமா, அதற்கும் அடிப்படை இருக்கு, எல்லா காரியத்துக்கும் இருக்கு. இப்ப இவங்க என்ன சொன்ன, இவங்க ஹால் என்னன்னு சொன்னா, இவங்களுடைய நிலை, இவங்க குர்ஆன் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு ஆட்களுக்கு ஒரு குரான், இங்க ஒரு குரான், இவங்க வேற யாரையும் பார்க்க மாட்டாங்க. இவங்க குரானுடைய விசேஷம் அதை பூரா விளக்கி சொல்லும் தனி ஊழல் கொடுத்துக்கிறார். சீதே குரான் சிறீகள எங்கே எல்லாம் என்ன அண்ண என்று வருகிறதோ அதற்கெல்லாம் அர்த்தம் செய்யக்கூடாது. குரான் இவருடைய இதை ஒரு குரான் எடுத்து பார்த்தா எங்க எல்லாம் இன்ன என்று வருகிறதோ அந்த இன்ன என்பதற்கெல்லாம் நிச்சயமாக உறுதியாக துடமாக அப்படி ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் இருக்குது. குர்ஆன் சரீஃபிலே பன்னூற்று கணக்கான இடங்களிலே இன்ன அண்ணன் வருது. எந்த இடத்தில் இன்ன அண்ணன் என்ற வார்த்தை வந்தாலும் அதற்கு அர்த்தம் செய்யக்கூடாது, அந்த வார்த்தைகள் எல்லாம் தேவையில்லாதது. நான் அதை சொன்ன வேற யாராவது பிஜேபி காரன் சொல்லியிருந்தா நம்ம விடமாட்டோம். உன் பேர் வேற வச்சுக்கிட்டான், உன் பேர் வேற வைத்துக் கொண்டான் என்ற காரணத்தினால் இந்த சமூகம் பொறுத்து கொண்டது. குர்ஆன் சரீஃபிலே அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிற இன்ன அண்ணன் என்ற வார்த்தைக்கெல்லாம் அர்த்தம் வைக்க வேண்டியதில்லை, அந்த வார்த்தை தேவையில்லாதது என்பது போல் சொன்னால் என்ன அர்த்தம்? எங்கே கை வைக்க வந்துவிட்டார்கள்? அல்லாஹ் விமர்சிக்கிறது, நபிமார்களை விமர்சிக்கிறது, சஹாபிகளை விமர்சிக்கிறது. அதே மாதிரி குர்ஆன் சரீஃபில சங்கமிக்க நபிமார்களை விமர்சனம். உதாரணமா 21:87 குர்ஆன்ல வந்து ஒரு ஆயத்து, நபிமார்களை
வழிகாட்டிகளாக முதல் 20 நாளும் இசா தொழுத உடனே தூவுறீங்க. பின்னால வேன் அடிச்சு பறந்து கூட வேன் அடிக்கிறது கிடையாது, வேன் அடிச்சு சாமத்துல தூவுறீங்க. 20 நாட்களும் இசாவுக்கு பிறகு தொழுவதும், 20 நாளைக்கு பின்னாலே நடிச்சாமத்தில் தொழுவதும் எந்த நபியின் சுன்னத்து? சொல்றேங்கிற பேர்ல ஒரு பின்னால் ஒரு கூட்டங்க நிக்கிறான்.
உஷாவுக்கு பிறகு நமக்கு அந்த விசேரங்களா இல்லையா, நம்மள விசேரங்களா இல்லையா, உஷாவுக்கு பிறகு 20 நாளும் உஷாவுக்கு பிறகு கடைசி எட்டு நாள் சாமர்த்தியம். இதுக்கு எங்க ஹதீஸ்ல நீங்க சொல்லி இந்த ஹதீஸத்தை நாங்க பின்பற்றுறீங்கன்னு சொன்னதுக்காக வேண்டி அப்படி இல்லை என்பதற்கு எனக்கு நிறைய சான்று இருக்குது. நான் உதாரணத்துக்கு ஒன்னே சொல்றேன், ஹதீஸ்ல என்ன இருக்குது, ஹதீஸ்ல என்ன இருக்குன்னா, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையிலே ரமலானுடைய மாதத்தில் 23வது இரவில் வந்தார்கள், வந்து அவங்க தொழு வச்சாங்க, 23ல வந்து தொழு வச்சாங்க, 24ல தொழு வைக்கல. நான் அந்த ஹதீஸ விரிவா சொல்லல, வேணா அபுதாவுதுல 1167வது ஹதீஸ், நசையில 1347வது ஹதீஸ், அதே நசையில 1587வது ஹதீஸ்ல இருக்குது. என்ன ஹதீஸ்ல இருக்குது, ஹதீஸ் நம்பரை சொல்லிட்டு கிட்டாபையும் சொல்லிட்டேன். ஹதீஸ்ல என்ன இருக்கு, சொன்னாங்க 23வது நாள் வந்தாங்க, சொல்லாசன் தொழு வச்சாங்க, 24வது நாள் தொழு வைக்கல, 25வது நாள் வந்தாங்க அப்ப தொழு வச்சாங்க, 26வது நாள் தொழு வைக்கல, 27வது நாள் எல்லோரையும் சேர்த்து, 27வது அன்னைக்கு எல்லோரையும் சேர்த்து 25 அன்னைக்கு வரணும், 26க்கு ஊட்டு போயிடணும், 26 அன்னைக்கு விடிய விடிய தொழணும். இதான் நபி வழியினுடைய செய்தி. நீங்க பின்பற்றுறீங்களா, இது எந்த வழி, இது எந்த வழியில நீங்கள் பின்பற்றுகிறீர்கள்? மதுகபை ஒரு மனிதன் விட்டால் 3 காரியங்கள் ஏற்பட்டுவிடும். பெருமக்கள் சொல்வார், இமாம்களை சாலிஹீன்களை மதுகபை ஒரு மனிதன் விட்டால் 3 சோதனை வரும். 1, சாலிஹீன்களை என்னுடைய கண்ணியத்தை உன்னுடைய கல்விலிருந்து அல்லாஹ் எடுத்துருவான், முதல் சோதனை. எடுத்துட்டானா இல்லையா? சில பேர் இன்னைக்கு மொஹீத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானின்னு சொன்னா, அட்டியாப்பா இவன் பேய் பிடிச்ச மாதிரி இருக்கான். நீங்க பட்னா சார் பெரிய அடிக்கடி சொல்வா, சில பேய்க்கு வந்து முசம்மில் ஓதனா ஓடும், முசம்மில் ஓதனா அந்த பேய் கிளம்பும், சில பேய்க்கு வந்து யாசின்லாம் ஓதனா அது கிளம்பும், இவனுக்கு மொஹீத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானின்னு அவனுக்கு கிளம்பிடுது. அந்த வார்த்தைகளை கேட்டா, சாலிஹீன்களுடைய கண்ணியத்தை உங்களுடைய கல்விலிருந்து அல்லாஹ் எடுத்து விட்டானா இல்லையா? மதுகபை விட்டதனுடைய விளைவு இது. அதே போல மதுகபை விட்டால் வரக்கூடிய விளைவுகள் இரண்டாவது சொல்றாங்க, மனோ இச்சை மார்க்கமாகும், மனோ இச்சை மார்க்கமாகும், மனோ இச்சையை அவனுடைய மார்க்கமாக ஆக்கி விடுவான். மனோ இச்சை மார்க்கமாகிறது உதாரணம் சொல்லட்டா, இவன் கொஞ்ச நாளைக்கு முன்னால பெருநாள் தக்பீர் எப்படி சொன்னாங்க தெரியுமா, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் கபீரா, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் கபீரா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா கபீரா போயிடுச்சு, கொஞ்ச நாள் கழிச்சு கபீரா போயிடுச்சு. இந்த ஊர்ல நடக்கிறது தான், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, அதுக்கு பிறகு இவன் கபீராவும் போயிடுச்சு அல்லாஹு அக்பரும் போயிடுச்சு, ஒரு நின்னுகிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறான், யாரும் தக்பீர் சொல்லாதீர்கள், யாரும் தக்பீர் சொல்லாதீர்கள், அதை சொல்லிக்கிட்டே உட்கார்ந்துருக்கிறான், யாரும் அல்லாஹு அக்பர் சொல்லாதீங்க சொல்லாதீங்கன்னு 20 மணி நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஒருதன் தக்பீர் சொல்றது தப்புன்னு சொன்னா, சொன்னவன் சில பேர் மூத்தா போயிட்டான், அவன் ஹால் என்ன ஆச்சு, கொஞ்சம் பேர் கபீரான்னு சொல்லிட்டு போயிட்டான் இல்லையா, அதாவது முனிசிபாலிட்டிக்கு போறதுக்கு முன்னால கபீரா இருந்துச்சு, முனிசிபாலிட்டிக்கு போறதுக்கு முன்னால கபீரா இருந்துச்சு, முனிசிபாலிட்டிக்கு போன உடனே கபீரா போயிடுச்சு, இப்ப முனிசிபாலிட்டிக்கு போன பிறகு கபீரா போய் அல்லாஹ் அக்பர் போய் அல்லாஹ் அக்பர் சொல்லிடாதீங்க அல்லாஹ் அக்பர் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே உட்கார்ந்துருக்கான். ஆமா ஆமா, முனிசிபாலிட்டிக்கு போயிடுச்சு. அதனால நீங்க ஒரு காலத்திற்கு ஒன்றை மனோ இச்சை மார்க்கமாகும், மனோ இச்சை புதுசா வகி வருதா, வகியா வருது, அலிவிசாஸ் சொன்னா இல்லையா, கொஞ்ச நாளைக்கு முன்னால ஜியாரத்து வேண்டாம், இப்ப இந்த மாசம் அவங்களுடைய பத்திரிகையில் வந்திருக்கு, பெண்களும் ஆண்களும் ஜியார செய்யலாம், கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க கபருக்கு கூட்டமா வருவானோ, வந்துடா கூட்டி கழிச்சு பார்த்தா மௌனம் இங்கதான் வந்து தீரணும், கடைசி எல்லாம் இங்கதான் வரணும், கூட்டி கழிச்சா கடைசியில இங்கதான் வரணும், அதுவரை கொஞ்ச நாளைக்கு ஒரு மாதிரி அவங்களாம் வைக்கணுங்கிறதுக்காக வேண்டி அவரை திட்டுறது இவரை திட்டுறது, அவர் அப்படி இவர் தலைப்பாக நடக்கிறாரு, இவர் அவர் சொல்றாரு அப்படி சொல்றாரு, கொஞ்சம் நாளைக்கு சொன்னா இந்த சில்ற கூட்டம் கொஞ்சம் கை தூக்கிட்டு உட்கார்ந்து இருக்கும் இல்லையா, அதுக்காக வேண்டி சொல்கிறார், இதுவரை மார்க்கம் இல்லை உனக்கு. பெருமக்களே என்னாச்சு, அல்லாஹ் அக்பர், அதுக்கு ஒரு ஆரம்பத்துல 14 சஜிதா, இப்ப புதுசா வகி வந்திருக்கு 4 சஜிதா தான், ஆரம்பத்துல 14 சஜிதா வச்சு உன்னை நம்பி 14 சஜிதா செய்தானே அவஹால் என்னாச்சு, இப்ப 4 சஜிதா தான், மீதி உள்ள சஜிதாக்கள் எல்லாம் போயிடுச்சு.
அதே மாதிரி இப்ப இந்த மாசம் அவங்க பத்திரிகையில இன்னொரு ஒண்ணு, இந்த சாப்பாடு வைக்கிறத பத்தி தான் ஒரே விமர்சனம் பண்ணி வால் போஸ்ட்ல அடிச்சாங்க இல்லையா, சோறு வைக்கிறார்கள் சோறு என்ன அப்படி சோறு என்ன இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. இப்போ கல்யாணத்திற்கு சாப்பாடு வைப்பதற்கு ஹதீஸுகளை ஆய்வு செய்து பார்த்தால் சாப்பாட்டுக்கு இவ்வளவுதான் அளவே இல்லை, எவ்வளவு வேணாலும் வச்சுக்கலாம். இந்த மாசம் வகை வந்திருக்குங்க, இந்த மாசம் அளவே இல்லை. ஒரு ஆடு அடுத்தாவது வலியுமா கொடுங்கிறது குறைஞ்சபட்சம் எவ்வளவு நாள் வைக்கலாம் இந்த மாசத்திலிருந்து, இந்த மாசத்திலிருந்து. இது மனோ இச்சை அல்லவா, மார்க்கத்தினுடைய மார்க்கத்தை பின்பற்றுவது மனோ இச்சையாகும். நேற்று ஒண்ணு, இன்னைக்கு ஒண்ணு, இன்னைக்கு ஒண்ணு, நாளைக்கு ஒண்ணு, எதையா மாற்றிக்கொண்டே இருப்பது, மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடிய நிலை. நேற்று ஒண்ணு, இன்னைக்கு ஒண்ணு, மூணு சோதனை வரும். மதுகபை விட்டவர்களுக்கு மூன்று சோதனை வரும். முதலாவது, சாலிஹீன்களுடைய கண்ணியத்தை கல்பிலிருந்து அல்லாஹ் எடுத்து விடுவான். மனோ இச்சை மார்க்கமாகும், அவங்களுடைய மனோ இச்சை தான் மார்க்கம். இன்னைக்கு ஒன்று சொல்லுவான், நாளைக்கு ஒன்று சொல்லுவான், எதுக்கு அதுக்கு ஒரு விளக்கம். பிஜேபிக்கு ஓட்டு போடணும் அதுக்கு ஒரு ஆயத்து, ஓட்டு போடக்கூடாதுன்னு அதுக்கு ஒரு ஆயத்து, அதிமுக ஆதரிக்குன்னு அதுக்கு ஒரு ஆயத்து, திமுக ஆதரிக்குன்னு அதுக்கு ஒரு ஆயத்து. அதுலேயும் புதுசா, இப்போ புதுசா சரக்கு என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பின்பற்றுறதுல வந்து எல்லாத்திலையும் பின்பற்றக்கூடாது, அவங்கள ரெண்டா பிரிக்கும், அவங்க துன்யா வேற அவங்க தீன் வேற. இப்போ புதுசா கொஞ்ச நாள் வகை வந்திருக்கு, நான் புதுசுன்னு நினைச்சேன், அதுலேயே ஊறி கிடக்கக்கூடிய எங்க சைவுதீன் சதித்த சமுதாயத்தின் போர்வாழ்கிட்ட சொன்ன அசத்து இதெல்லாம் அவங்க பழைய சரக்குத்தான் அப்படின்னு சொன்னான் அசத்து. இப்போ என்னன்னு சொன்னா, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஏதோ ஒரு டோனி பிளேயர் இருக்கிறான், ஒரு நடிகர் இருக்கிறான், அவனை பின்பற்றுறான், அவன் மாதிரி முடி வைக்கிறான், அவன் மாதிரி சட்டை போடுறான், அவன் மாதிரி பண்றான். ரசூலுல்லாஹ் பின்பற்றக்கூடாதான். இப்போ நம்ம மேலப்படுத்தி சொன்னதுதான், அவங்க துன்யா வேற பிரிக்கணும், ஆகிறது வேற பிரிக்கணும். எதுப்பா துன்யா, எது ஆகிறது அது சேர்த்து சொல்லணும் இல்லையா, கூறுகட்டவன் அதை சேர்த்து சொல்லணும், எது துன்யா எது ஆகிறது என்று சேர்த்து அல்லவா சொல்ல வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய துன்யாவை பின்பற்ற வேண்டியது இல்லை, அவங்க ஆகிறத மட்டும் பின்பற்றணும். அவங்க பைத்துல் ஹலா போனது, ஒண்ணுக்கு ரெண்டுக்கு போனதெல்லாம் துன்யாவை ஆகிறதா, அவங்க சாப்பிட்டதெல்லாம் துன்யாவை ஆகிறதா, சிறுநீர் கழித்த துன்யாவா ஆகிறதா, சல்லாசம் எது ஆகிறது எது எது துன்யா. அதில் செய்தா சல்மான் பாரசிவதான் சொல்வார்கள், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு எல்லா விஷயத்தையும் கற்றுத்தந்தார்கள். ஹத்தல் ஹராத்தி, பைத்துல் ஹலா போகும் பொழுது எப்படி உட்காரணும் அது கூட நபி அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள் என்று சஹாபிகள் சொல்கிறார்கள். இவங்க அவங்க துன்யா வேற ஆகிறது வேற, ஏன்னா எதையாவது ஒன்று சொன்னா இது துன்யான்னு சொல்லிக்கலாம். அவங்க நினைச்சதுக்கு மாத்தமா ஏதாவது ஒண்ணு வருதுன்னு ஹதீஸ்ல, இது துன்யா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, இந்த இருக்கிறவன்லாம் கேட்டு போயிருவான் இல்லையா, அப்படியே ஓஹோ அது துன்யா, துன்யா பின்பற்ற வேண்டியது இல்லை. சின்ன சின்ன விஷயத்திலையும் கண்ட கண்டவனை எல்லாம் தன்னுடைய தலைவன் என்று யாரை நினைத்துக் கொண்டிருக்கிறான், அவனை மாறி முடி வைக்கிறான், அவனை மாறி ஒரு மாதிரி நினைச்சான், முடிய நல்ல சீவி விட்டுக்கிட்டு அப்புறம் ஆடி விட்டுட்டு போறான், என்னத்தையும் அவனை மாறி செய்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறான். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பின்பற்ற வேண்டியது இல்லையா. அல்லாஹு தஆலா அவனுடைய ரசூலின் வாழ்க்கையில் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது சொன்ன அந்த ரசூலை விட்டு யாரை பின்பற்றுவது, மனோ இச்சை மார்க்கமாகும். அதே போல மூணாவது, சூல் ஹாத்திமா ஏற்படும், சூல் ஹாத்திமா கெட்ட முடிவு ஏற்படும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம யாருக்கு அப்படி நினைக்கல, அல்லாஹு தஆலா அவர்களையும் சரியான வழியில் அல்லாஹ் ஆக்கி வைத்தருள்வானாக. பெருமக்களை நாம துவா செய்ய, அந்த பிள்ளைங்க போயிருக்கிறாங்களா அவங்கெல்லாம் வந்து ஐயோ பாவங்க, அந்த பிள்ளைகள்லாம் ஏதோ குரானை சொல்றான் ஹதீஸ் சொல்றான்னு பின்னால போறாங்களே தவிர அவங்களுக்கு வேற நிச்சயமா வேற ஒண்ணு இருக்கிற மாதிரி தெரியல. அந்த பிள்ளைகளை பார்த்து அப்படிதான் நினைக்கிறேன். உலமாக்கள் வயிறு வளர்க்கிறார்கள், நான் ஒண்ணு சொல்லி முடிச்சிடறேன், அசத்து மேலே வச்சு ரொம்ப நேரம் பேச முடியாது. உலமாக்கள் வயிறு வளர்க்கிறார்கள். இப்போ இந்த ஊர்ல பாப்போம்ப்பா, உனக்கு எவ்வளவு துட்டு எங்களுக்கு எவ்வளவு துட்டு பாத்துருவோமே, நீ வாழ்க்கையில் என்ன வசதியில் குறைவாக இருக்கிறாய், நாங்க வயிறு வளர்க்கிறோம், உலமாக்கள் வயிறு வளர்க்கிறார்கள். இந்த தீனுக்காக தங்களை அர்ப்பணித்த பெருமக்கள், என்னுடைய ஆசிரிய தந்தை, நாம் வாழும் காலத்தில் வாழ்ந்தவர்கள், என்னுடைய ஆசிரிய தந்தை அல்லாமா கமால் தீனதர்த் அவர்கள் பாக்கியத்தில் ஓதி கொடுக்கிற நேரத்தில் சாதாரணமானவர்கள் அல்ல, ஹதீஸ் கலையில் அவ்வளவு தேர்ச்சி பெற்றவர்கள், புகாரிக்கு அரபியில் விரிவுரை எழுதியிருக்கிறாங்க, மிக சிறந்த மேதை, அதற்கவர்கள் பாடம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிலை, தமிழ்நாட்டினுடைய தலை மதரசாவான உம்முல் மதரசா உம்மல் மதாரிஸில் பாடம் நடத்துகிறாங்க. அசத்துக்கு என்னன்னு கேட்டால், அந்த மாசத்தில் அவங்களோட தடவை செருப்பு அறுந்து போச்சு, எங்களுக்கு ஊர்லேருந்து பணம் வந்த நேரத்தில் அசை சொன்னாங்க, இப்போ அந்த செருப்பை தச்சுட்டு வந்துரு, நான் மாதம் சம்பளம் வாங்கி பணம் தர்றேங்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை அப்படி கழிஞ்சிச்சு. காலமெல்லாம் அல்லாஹ் 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 ரசூல் கால் அல்லாஹ் கால ரசூல்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட சுவருக்கு உள்ளே தங்களுடைய வாழ்க்கையை ஆக்கி கொண்டு அது அல்லாத ஒன்றும் தெரியாத வாழ்ந்த அந்த பெருமக்கள், அந்த சாலிகங்கள், அவங்களையெல்லாம் வயிறு வளர்த்தா நீங்கள் எதில் குறைஞ்சிருக்கிறீங்க. ஒரு மஞ்சள் பையச்சோ அங்கே வச்சுட்டு அன்னபூர்னால பேச வந்தவங்க தானே, இன்னைக்கு என்ன வண்டிகள்லாம் வருது,
ஒரு மஞ்ச பைய வச்சுக்கிட்டு நீங்க பஸ்ல வந்து இறங்கி பேச வந்த ஆட்கள் தானே. இன்னைக்கு வாழ்க்கையில் எந்த வசதியில உங்களுக்கு குறைவோ, இது எப்படி வந்துச்சு? உங்கள்ட்ட சம்பளம் கூட வாங்க கூடாது, அது நபுவத்தில் சிறுக்கு. சம்பளம் வாங்கினா அனுபவத்தில் சிறுக்கு. ஆரம்பத்தில் பயம், இப்ப அந்த வகை வேற மாறிடுச்சு. ஆரம்பத்தில் உள்ள பயம், சம்பளமும் நீங்க கொஞ்சமாக தான் வாங்குறியா, ரொம்ப கம்மியாக தான் பணம்லாம் வாங்குறீங்க. என்ன பணம் உங்களுக்கு வருது, என்ன உங்களுக்கு வருது? வாழ்க்கையிலே வயிறு வளர்த்துக் கொண்டார்கள் உருமாக்கல் என்று சொன்னால் நீங்கள் குறைஞ்ச அளவுக்கு தான் பணம் வாங்குறீங்கன்னு உங்களுடைய நிலை. தனிப்பட்ட முறையில் நம்ம பேசுறதுக்கு இல்லை பெருமக்களை, உலமா எங்களை எல்லாம் பேசினா ஒன்றும் இல்லைங்க, ஒண்ணும் இல்லை. சாலிகன்களான தங்களையே அர்ப்பணித்த பெருமக்களை எல்லாம் என்னங்க இமாம் சாபி உலகம் எல்லாம் பார்க்கக்கூடிய அறிவுலக மேதை அதற்கு இமாம் ஹஸ்ஸாலியே விசாசீனப்படுத்தும் பொழுது இவங்களுக்கு இந்த உலமாக்கள்லாம் என்ன விஷயம்? அதனால் அருமையான பெருமக்களே, இந்த மூன்று காரியம் தான் நடந்து கொண்டிருக்கிறது. சாலிகன்கள் சொன்ன அந்த வார்த்தை சத்தியமாகிறது. முதலாவது மதுபையார் விட்டார்களோ மூன்று சோதனை வரும். இவங்களுடைய வாழ்க்கையில கண் கூட நம்ம பார்க்கிறோம். முதலாவது அவங்களுடைய கல்பிலிருந்து சாலிகன்களுடைய கண்ணியம் எடுபட்டு போய்விடும். இரண்டாவது அவங்களுடைய மனோ இச்சை மார்க்கமாக ஆகும். மூணாவது கெட்ட முடிவு ஏற்படும் என்று பெருமக்கள் சொல்வார்கள். அதனாலே விளங்க வேண்டும். அவங்க மார்க்கத்திற்கு குர்ஆனுக்கு ஹதீஸுக்கு முரணா என்னென்ன நடக்கிறாங்க ஒரு தொகுப்பு என்ன தொகுத்த தயாரா இருக்கிறோம். அதே மாதிரி நம்முடைய பிள்ளைகளுக்கு இன்னொரு விஷயத்தை சொல்றோம். சில பிள்ளைகளுக்கு ஒரு சந்தேகம். நேற்று ஒரு ரெண்டு பையங்க வந்தாங்க. அவங்க வந்து நாங்கள் மதில் மேல் சுவர் அப்படி நிற்கிறோம், இங்கே பாயவா அங்கே பாயவான்னு எங்களுக்கு தெரியல, என்ன விஷயத்துலப்பான்னு கேட்டான். இந்த கையாற்ற விஷயத்துலன்னு சொன்னாங்க. கையாற்ற விஷயத்தில் இங்கே வாங்க அவங்கள கூப்பிட்டு வச்சு, எங்கள் ஜலீலஸ்து சுபஹானந்தா இப்போ ரொம்ப ஆர்வம் எங்கள் ஜலீலஸ்துக்கு, கூப்பிட்டு ஹதீஸை பூரா காட்டின உடனே போத சிறுத்து ரொம்ப ஹதீஸ் காட்டிட்டியா, காட்டக்கூடாதுங்கிறதுக்கு இவ்வளவு ஹதீஸ் இருக்குது, இவ்வளவு தெளிவா நீங்க சொல்லிட்டீங்களேன்னு சொல்லிட்டு கடைசியில இமாம் கொண்டு போயிட்டான். அருமையான பெருமக்களே, அதனாலே இந்த விஷயங்களிலே விளங்க வேண்டும். மார்க்க ரீதியான காரியங்களை தெளிவுபடுத்த வேண்டும். இவர்கள் மனோ இச்சையை மார்க்கமாக கொண்டவர்கள். அதே போல சாலிகங்களை உதாசீனப்படுத்துபவர்கள் நபிமார்களை விமர்சிக்கிறார்கள், சஹாபிகளை விமர்சிக்கிறார்கள், வலிமார்களை விமர்சிக்கிறார்கள், ஆலிம்களை விமர்சிக்கிறார்கள். எல்லாத்தையும் தப்பு செல்ற பொறுப்பு இவருக்கு தான் கொடுத்துருக்கு. ஏன்னா அதாவது அலைஸ்லாம் தப்பு செய்துட்டாங்க, அதே மாதிரி செய்தான் யூனுஸ் அலைஸ்லாம் தப்பு செய்தார்கள், எல்லா தப்பையும் அதே மாதிரி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமையும் ரெண்டாக ஆக்கிவிட்டார். இப்படிப்பட்ட சமூகத்தை பிளக்கக்கூடிய இந்த சமுதாயத்தை தீனின் பெயராலே தவறான வழிகட்ட ஒரு பாதையில் அவர்கள் ஆக்கி கொண்டிருக்கிறார் என்பதை விளக்குவதற்காகத்தான் இவ்வளவு நேரம் சொல்ல முடிஞ்சிச்சு. அருமையான பெருமக்களே, நாம் எதை சொன்னோம் அதில் நல்ல விஷயங்களை எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் தாலா நம் எல்லோருக்கும் தௌஃபீக்கை தந்தருள்வானாக. வெறும் உணர்ச்சி வசப்பட்ட கூட்டமாக மாத்திரம் இருந்துட்டு போகக்கூடாது. அவங்க சொல்வது தீன் சம்பந்தப்பட்ட விஷயம் என்ற காரணத்தினால நாம் சருகிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் இந்த கூட்டம். அருமையான பெருமக்களை, அன்னைக்கு நடந்த கேசட்டை அசத்துக்கு எடுத்து அனுப்பிட்டோம். அதற்கு கேட்டுட்டு அங்கிருந்து என்ன செய்யறாங்க, வந்திருக்கிறாங்க. இன்ஷா அல்லா இந்த கூட்டம் முடிவு வர நிறைவாக தாங்கள் எல்லோரும் இருந்து திறந்தோரை இப்படி நம்ம கூட்டம் நடத்துறது இல்லையே, நம்ம ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு படுற பாடு இருக்குது, அவ்வளோ பெரிய பாடுபடுறோம். நம்ம ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு எவ்வளவு பெரிய பாடுபட வேண்டியது இருக்குது. அதனால ஒரு கூட்டத்துக்காக வேண்டி படக்கூடிய கஷ்டம். ஒரு துண்டெடுங்க, உண்மையிலே ரொம்ப கஷ்டப்பட்டு கூட்டம் நடத்துறோம். அதனால உங்களால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு முடியுமோ நம்ம வந்து கூட்டத்துக்கு வர வேண்டியது இருக்கு, துட்டு நம்ம தான் கொடுக்க வேண்டியது இருக்குது. எப்படி என்ன அசுது? அந்த பக்கம் ஒரு ஆள் எழுந்திருங்க, ஒரு ஆள் அதனால உண்மையிலேயே ரொம்ப பெரிய இந்த கூட்டத்துக்காக வேண்டி ஒரு கூட்டம் நடத்துறது எவ்வளவு பெரிய சிரமப்படுறோங்கிறது உங்களுக்கு இப்பா அப்படி நெருக்கி வச்சுக்கா, பெரிய அளவு போடுவாங்க நீங்கள் வெளியே தெரியக்கூடாது. அதனால இன்ஷா அல்லாஹ் அசத் பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சீக்கிரமா அந்த காரியத்தை முடிங்க. அல்லாஹ் தாலா உங்களுக்கு சிறந்த கூலியை தருவான். பெருமக்களை எந்த மனோ இச்சையும் இல்லை. குர்ஆனை ஹதீஸை சாலிகங்களின் வழியை பின்பற்றுவது தான் இதனுடைய நோக்கமே தவிர நிச்சயமாக எந்த விதமான ஒரு தவறான ஒரு பாதை அல்ல. தவறான பாதை நடக்கக்கூடியவர்களும் தங்களை மாற்றுவதற்குண்டான ஒரு முயற்சியாகத்தான் இந்த கூட்டம் என்பதை சொல்லிக் கொடுக்கிறோம். அதனால் இன்ஷா அல்லாஹ் ஒரு சிறப்பான இந்த கூட்டம் நடத்துறதுக்கு போதுமான அளவுக்குள்ள ஒரு உதவியாக நீங்கள் ஒரு உதவியை செய்ய வேண்டும் என்று உங்களிடத்தில் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது நம்முடைய மரியாதைக்குரிய அதிர் பிறந்தைய அவர்கள் அவங்க சம்பந்தப்பட்ட அவ்வளவு விஷயத்தை லேப்டாப்பில் ஏற்றி வச்சிருக்கிறார்கள். அதற்கு சாதாரணமாக பேசினாலே 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும். எல்லாம் அவங்க சம்மந்தப்பட்ட அக்குவேர். அந்த பேரை கேட்டாலே சில பேர் பிடிக்காது. அந்த பேரை கேட்டாலே அன்னைக்கு ஒரு சோத்த கீத்த வச்சு எல்லாரும் இங்கே வந்து அங்கே போயிடாத, இந்த கூட்டத்தை கூட கேட்டுறாது அப்படிங்கிற மாதிரி உள்ள ஏற்பாடுகள் அவங்க வந்தாலே செய்கிற ஒரு நிலை. அதனால் அருமையான பெருமக்களை, அதிர்த்தவர்களுடைய அந்த பேச்சை கொஞ்சம் கவனமாக நீங்கள் தெளிவாக கேட்க வேண்டும். இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு என்னுடைய வார்த்தைகளை நான் நிறைவு செய்கிறேன். அல்லாஹ் சொல்ல சுபஹானஹு வ தஆலா அவனுடைய பொருத்தத்தை பெற்ற சாலிகங்களில் நம் எல்லோரையும் கபூல் செய்தருள்வானாக. எல்லா விதமான ஆமீன் சொல்லுங்களேன். எல்லா விதமான வழிகட்ட கூட்டங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானாக. தவறு இருக்கக்கூடிய இந்த இளைஞர்களையெல்லாம்
அவர்களை எல்லாம் அல்லாஹு தாலா சத்திய பாதையிலே கொண்டு வந்தருள்வானாக. இந்த தீனை உலகத்தில் நிலைநிறுத்த செய்வதற்கு அல்லாஹு தாலா நம் எல்லோரையும் காரணஸ்தர்களாக ஆக்கி அருள்வானாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆஃபிரு தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.